வணக்கம் நண்பர்களே, நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்னு பாருங்கோ. இதில் நாங்கள் இன்றைக்கு சமைக்க போகிறோம். என்ன சமைக்க போகிறோம்னு சொல்லி பொறுத்திருந்து பாருங்கோ. நான் இப்போ இதோடைய வெளில கட்டி ஒன்று இங்கே விற்கிது, அடுப்பு பத்திரம் இருக்குன்னு சொல்லி நாங்கள் இப்போ இதை பற்ற வச்சு ரெடி ஆக்கும். பாருங்கள், பற்றி எரியுது. இதுக்கு மேலே நீ இருக்கிற உறவுகள் எல்லாத்தையும் போட்டால் டக்குன்னு அப்படியே பிடிச்செறியும். அதுக்கப்புறம் இனி நாங்கள் சமைக்க வேண்டியதை சமைக்கலாம். வீட்டில் இருக்கிற பிறகு சாரி இந்த சமைச்ச சிரட்டை எல்லாம் சேர்த்து வச்சுருக்குறோம். இதான் நான் செய்த கிரில் அடுப்பு. அடுப்பு ரெடி ஆகிட்டுது, இது நாங்கள் சமைக்க போகிறோம். வாங்க, என்ன சமைக்கிறோன்னு பார்ப்போம். என்னுடைய இன்றைக்கு என்னோட சமைக்கிற என்னுடைய சுவிஸ் நண்பி வந்திருக்கிறா. யா, அவள் தான் இன்றைக்கு என்னோட சேர்ந்து சமைக்க போகிறா. வாங்க, அவ பார்க்குற பார்ப்போம். பிட்டுஷன், நாங்கள் இதிலிருந்து ஒரு சாம்பார் பூசணிக்காய் ஒன்று எடுக்க போகிறோம். நேம்ஸ் வஸ்து கேர்னாஸ் சாம்பார் பூசணிக்காய் ஒன்று ஆய போகிறோம். அவள் எனக்கு ஒத்துழைப்பு தாரன்னு சொல்லியிருக்கிறா என்னுடைய காணொலிக்கு. அதால் ஒரு சுகத்தியை நாங்கள் ஒரு சாம்பார் பூசணிக்காய் எடுக்கிறோம். யா, நாங்கள் எங்களோட தோட்டத்திலிருந்து எல்லாம் எடுத்து சமைக்கிறதுக்காகத்தான் பிளான் பண்ணி செய்கிறோம். இதை ரெண்டு மூணு போஞ்சி பீன்ஸ் எடுக்கிறா. இன்றைக்கு ஒரு சுவிஸ் ஸ்டைலில் ஒரு சாப்பாடு செய்யப்படும். யா, ஒரு அஞ்சாறு போஞ்சி. எங்களோட தோட்டத்தில் இருக்கிற தக்காளி பழம் நல்லா பழுக்கில் இருந்தால் நாங்கள் ஒன்று எடுக்கிறோம். அதில் இருந்து ஒரு அளவுக்கு ஓகே. ஒரு தக்காளி பழம் இஸ் ஐன்ஸ் இஸ் வைஸ் அரசு கழுவி கழுவுறோம் எல்லாத்தையும். எங்களோட வீட்டுக்கு கிட்டே ஒரு காணும் சரிந்தான். உங்களுக்கு அந்த பீட்சாக்கெல்லாம் போட்டு சமைக்கிறது அது இருக்குது. நாங்கள் அதை மரக்கீரை போட்டு சமைக்க போகிறோம். பாருங்கள், இஞ்சி இருக்குது. இதெல்லாம் அதில் பூ இவ்வளோ வடிவாக இருக்கணும், நல்ல வாசமாக இருக்குது. நாங்கள் இன்றைக்கு எல்லாம் இயற்கையிலேருந்து எடுத்து சமைக்கிறோம். எல்லாம் இயற்கையிலேருந்து எடுத்து சமைக்கிறோம். இன்றைக்கு பாருங்கோ, இதுதான் அதில் பூ இவ்வளோ அழகாக இருக்குண்டு. யா, அவள் இன்றைக்கு எல்லாம் மரக்கறியையும் வெட்டுறா சமைக்கிறாக்கு. நான் வந்து இந்த ரொட்டி சுடுறதுக்கு ரெடி பண்ணி கொண்டிருக்கிறேன். அவள் வந்து மரக்கறி தான் சாப்பிடுவாள். அதால் கிரில் போடுற பிளான் இல்லை எங்களுக்கு. நாங்கள் ரொட்டி அவளோட இந்த தேத்தனைக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கு. சித்திரோட மிலிசேன்னு சொல்லி சொல்கிறோம். இதுதான் இரவில் குடிக்கிற தேத்தனி. நாங்கள் இன்றைக்கு ஒரு ப்ளாக் மாதிரி எடுக்கிறோம். சித்திரோட மிலிசத்தே இவங்க சாப்பாடோட சாப்பிட்றதுக்கு. மா எடுத்துருக்கேன். வளமையாக தேங்காய் பூ போடுறது போடையில் இன்றைக்கு. உப்பும் மாவும் போட்டு இது ஒரு ப்ரௌன் கலர் மா, இஞ்ச இருக்கிற ப்ரௌன் கலர் மாவில் எடுத்துருக்குறேன். தண்ணியை ஊற்றி ரொட்டியை குழைப்போம். நான் இதை சாம்பார் பூசணிக்காக போஞ்சும் தக்காளி பழம் எடுத்துருக்குறேன். அது தேவையான உப்பு, மற்றது மிளகுத்தூள், தேவையான எண்ணெய். இப்போ நாங்கள் எண்ணெய் எங்களோட சுவிஸ் நண்பி வந்து அவளோட ஸ்டைலில் சமைக்க போகிறான். இதுதான் எங்களை அடுப்பு இன்றைக்கு சமைக்க போகிறோம். நல்லா சூடாக இருக்கு கண்ணை விட்டா. எஸ், அலஸ் ஓகே. எல்லாம் எங்களோட தோட்டத்திலிருந்து எடுத்து சமைக்கிறோம். சந்தோஷமாக இருக்குது. அதே ஆஞ்சி அதில் எல்லாம் சமைக்கிறோம் இன்றைக்கி. இதில் அந்த ஒரிகானோ இலையும் போட்டிருக்கோம். அதில் சேர்த்து போட்டாச்சு ஒன்றடியா எல்லாத்தையுமே. இப்போ மிளகு உப்பு உப்புத்தூள் போடுறோம். அதோட மிளகும் மிளகுத்தூள் இதை வந்து நல்லா சமைக்கல, லைட்டாக சமைச்சு எடுக்கிறது. நெக்ஸ்ட் இருக்கோம் சார். அதை ஓகே, நோட்மே. இது நல்லா சமைக்க தேவையில்ல, கொஞ்சம் சமைச்சா சரி. அவள் சொல்கிறா தான் வந்து இந்தியா ஸ்டைல், அது இலங்கை ஸ்டைலில் இருந்து சமைக்க போகிறான். கதிர வேண்டாமாம். ரொட்டிக்கு மா ரெடி ஆகிட்டுது. நாங்கள் கொஞ்சம் தண்ணியை முடுறோம், கொஞ்சம் சோஸாக இருந்தால் நல்ல மண்ணு சொல்லி சொல்லுறாங்க. ரொட்டி ரெடி பண்ணியாச்சு, நாங்கள் ரொட்டி சுட போகிறோம். கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் விட்டு எண்ணெய் கொஞ்சம் மேலே விட்டுட்டு அண்ட் வேணி எண்ணெய் லைட்டாக கூடிட்டுது. ரொட்டி சுடுறோம். ரொட்டியை வந்து ஒரே திருப்பி திருப்பி போட்டு பார்க்கக்கூடாது. கொஞ்சம் டைம் கொடுத்து அவிய விடணும். அவிஞ்ச பிறகு தான் எடுக்கணும். திருப்பி திருப்பி என்ன டக்கண்டு அவியாதது, இதுதான் டக்கண்டு அவிஞ்சிடும்.
அதான் எங்கள் அடுப்பை பாருங்க வடிவா சுற்றி அதில் டிசைன்லாம் செய்கிறா பாருங்க ரொட்டிக்கு இதையெல்லாம் செய்து சுற்றி வர பூவெல்லாம் போட்டு இப்போ நீ திருப்பி போட்டு அந்த பக்கம் சொல்லுவோம் இனி மட்டும்லாம் சுட்டு எடுப்போம் அப்படியே ரொட்டி முடிஞ்சது ஓகே அடுத்த ரொட்டி நேமிக்கணும் நான் இந்த மத்திய இது நாங்கள் இரவு சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிக்கிறோம் மத்தியம் நம்ம வச்ச பருப்பு கறி இருக்குது பருப்பும் புடலங்காயும் போட்டது மற்றது இதில் நான் மீன் கறியும் கத்தரிக்காய் பொறிச்சு போட்டது அவள் வந்து சாப்பிட மாட்டேன் அதுக்காக நான் மீன் எடுக்கையில் சும்மா ஒரு குழம்புக்காக மட்டும் எடுத்துருக்குறேன் சாப்பிட்றதுக்கு இதுதான் அன்றைக்கு நாங்கள் அன்றைக்கு சாப்பிட போகிறது சரி நண்பர்களே நாங்கள் சாப்பிட வலிக்கிட்டோம் என்னுடைய காணொலியை காண வந்த உங்கள் எல்லோருக்கும் நன்றி வணக்கம் இதுதான் என்னுடைய இரவு சாப்பாடு அவள் இப்படி சாப்பிட்றானதும் பார்க்க போகிறீங்க ஒரு ஏல இது ஒரு சின்ன துண்டு தான் சாப்பிடுவோம் ஜாக்கா இன்னும் ஒரு காணொலியை நாங்கள் ஒன்று சந்திக்கிறேன் உங்களை எல்லோரையும் வந்து என்னுடைய காணொலியை நீங்கள் ஷேர் செய்யுங்க பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்